நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வட மாநிலங்களில் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் கார்னர் செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பெரும்பான்மையினரால் நிகழும் இந்த ஜனநாயகத்திற்கு எதிரான இத்தகைய கொடூரங்கள் கடலில் மூழ்கும் சிறிய கற்களைப் போல மறைந்து விடுவதாக விமர்சனங்களும் எழுகின்றன. இந்நிலையில்தான் ஒடிசாவை சேர்ந்த இரண்டு கன்னியஸ்திரிகள் மற்றும் உதவியாளர்கள் இரண்டு பேர் கடந்த 19ஆம் தேதியன்று நிஜாமுதீன் பகுதியிலிருந்து ரூர்கோலாவுக்கு ரயிலில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஏவிபிவி என்ற இந்து அமைப்பு உறுப்பினர்கள் சிலர் அவர்கள் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ரயிலை விட்டு இறங்குமாறும் கூறியுள்ளனர். அப்போது ரயில்வே போலீசாரும் உடன் உள்ளார். சிறிது நேரம் வாக்குவாதத்திற்கு பின்னர் கன்னியாஸ்திரிகள் இரண்டு பேரையுமே அந்த கும்பல் ஜான்சி காவல் நிலையத்தில் வெளியேற்றி விடுகிறது. இது தொடர்பான வீடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சைகள் அதனால் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து கேரள முதலமைச்சரான பினராயி விஜயன் கண்டனமும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கன்னியாஸ்திரிகளை ரயிலில் பயணம் செய்ய விடாமல் தடுத்து கீழே இறக்கிவிட்ட ஏவிபிவி அமைப்பின் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுக்கு அவர் கடிதமும் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தனிப்பட்ட சுதந்திரத்தை சீர்குலைக்கும் அமைப்புகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் எனவும் அதில் கூறியுள்ளார்.